வாங்க ஆபத் பாண்டவரே. எப்பவுமே என்னன்னா, நம்ம ஷோல யார் லீவ் போட்டாலுமே சரி, வந்து இளங்கோ அண்ணன் வந்து சிறப்பிப்பாப்புல சரணா, நான் லீவ்ல போயிருக்கேன், நீங்க வந்திருக்கீங்க, நானுமே ஒரு நாலஞ்சு நாள் லீவ் போடலான் இருக்கேன். என்ன காரணம், ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. சரிங்களா, சரி. சரண் சகோவோட ஒரு ரெண்டு மூணு ஷோ பண்ணியாச்சு, இப்பதான் தம்பி சிபியோட ஷோ பண்ண வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மள ட்வின்ஸ்ன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே. அப்படியா இருக்கும், அண்ணன் தம்பி தான், எல்லாருமே அண்ணன் தம்பி தானே. நம்ம சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, கிடையாதுங்க. சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சிபி? இன்னைக்கு தானே ப்ரோ மே 3, ஃப்ரைடே. மக்கள் தான் வேணாங்கிறது. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? ஏன்னா வந்து பத்திரிகை சொன்னா சொல்ல வரீங்க, கரெக்டா? கரெக்ட், அதே தான். இசாசா அப்படிங்கிற கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். 1986 அவருடைய பத்திரிகை ஆஃபீஸ் முன்னாடியே அவரை வந்து மாஃபியா கும்பல் வந்து சுட்டு கொள்றாங்க. கொடூரமான ஒரு கொலை தான். இதை ஒட்டி தான் ஐநா வந்து பின்னாடி முடிவெடுக்கிறாங்க, பத்திரிகையாளருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த மே 3 கடைபிடிக்கிறாங்க. இதில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வருஷம் முழுக்க எந்தெந்த நாடு பத்திரிகை சுதந்திரத்தை சரியாக கடைபிடிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்தியா பார்த்தோம்னா 140 இடத்துல இருக்கு, ரொம்ப பாகிஸ்தான் வந்து 142 இடத்துல இருக்கு, இப்போ இலங்கையில் நடந்தது அது கூட 126 இடத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆனால் நார்வே தொடர்ச்சியாக ஃபஸ்ட் இடத்துல இருக்கு. போக போக இன்னும் மோசமாக நம்மளுடைய பத்திரிகையாளர் சுதந்திரம்லாம் போயிட்டு இருக்காமா, அதில் இந்தியா ரொம்ப வேகமாக பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்குன்னு தகவல் சொல்றாங்க. நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷமா, நமக்கு தெரியல அவங்க என்னென்ன பண்றாங்கிறது. அப்பாராவ் சுப்பாராவ் ஐயா துறைன்னு எத்தனை போயிட்டு இருக்கு, நிறைய லிஸ்ட் பெருசு தான் அது. ஓகே, நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சேத்தா இளங்கோவன், சிபி சக்கரவர்த்தி. சிபி ப்ரோ, இளவரசி பாட்டி ஆயிட்டாங்க தெரியுமா? இளவரசி எப்படி ப்ரோ பாட்டி ஆவாங்க? ராணி தானே ப்ரோ பாட்டி ஆவாங்க. இளவரசி வந்து பிரின்சஸ்ஸு. ஃபர்ஸ்ட்லேயே கலாய்க்காதீங்க. விவேக்குடைய பெண் குழந்தை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து ஆராதியா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஓகே, விவேக்கோட அம்மா தான் இளவரசி, அவங்களுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. சரி, இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க ஆக்சுவலி ஜெயலலிதாங்கிற பேர் தான் வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கு அவங்க இருந்திருந்தா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, இது என்ன முக்கியமான நியூஸ் சொல்றாங்க? இதுல தாங்க ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு, அதாவது விவேக்குடைய தம்பதியருக்கு, தொடர்ச்சியா வாழ்த்து மலை, எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை பிறந்தா குடும்பத்தில் இருக்கும் வாழ்த்து சொல்லதான் செய்யுங்க. குடும்பம் மட்டும் இல்லைங்க, அங்கதான் ட்விஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன், கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதாவது அமைச்சர்களே நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம அப்பாராவ் கூட இருக்கிற முக்கியமான சில அமைச்சர்களை கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அப்பாராவுடைய உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருக்கு. அப்பாராவ் சூப்பர், ரெண்டு பேரும் காதல புகை வந்திருக்கும், பயங்கர புகை வந்திருக்கு. ஏற்கனவே இவர் காசிக்கு போன விஷயத்துல அப்பாராவ் பயங்கர புகை வந்துச்சு, அதான் சுப்பாராவ் போனார் இல்ல. இப்ப இந்த விஷயம் வேற. அதுல அவர் அதை தோண்ட தோண்ட இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு வருது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு டிடிவி தினகரனுக்கு மணி சோர்சஸா இருந்திருக்காங்க தேர்தல் நேரத்துல. அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தா, ஒரு மிக மிக முக்கியமான அமைச்சர், நிறைய தொகுதிகளுக்கான அந்த செலவை வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஆமா, ஓ அப்படியா, எனக்கு யாரும் தெரியுமே. அவரு யார் சொல்லுங்க பாப்போம். பேர் சொன்னா வந்து அது வேற. ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம், வீல ஆரம்பிச்சு இருள முடியும். அதாங்க, இல்ல ரெண்டு பேர் இருக்காங்களே. அண்ணன் வந்து முதல் நாளே சோகம் பிடிச்சிருக்கீங்க போல இருக்கு, எதுவும் பண்ணிடாதீங்க. அதனால இது பயங்கர கடுப்புல இருக்காரு. தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரையும் நான் வந்து 23 அடுத்து நான் வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்ட்டு இருக்காப்புல. அதான் சொல்லிட்டு இருக்காப்ல, 23 ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இருக்காப்ல அப்பாரா. அப்புறம் வந்து சோழமா இருப்பாரு போல இருக்கு. அப்பறம் சூப்பர் இல்ல, ஆட்சியை காப்பாத்திக்கணும்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரிவெஞ்ச் எடுப்பாப்ல. ப்ரோ, நான் வந்து ஆராதியாவோட இன்னொரு பாட்டி பத்தி நான் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். யார் அது? நீங்க என்ன நகல் பண்றீங்களா? நீங்க தெரியாம தான் கேட்டேன். சின்னமா பத்தி தான், சசிகலா. ஏன்னா வந்து இன்னொரு வழக்குல வந்து செக் பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து ஜேஜே டிவிக்கு உபகரணம் எல்லாம் வாங்கினாங்க. அதுல வந்து அந்நிய செலாவணியில வந்து முறைகேடு பண்ணிருக்கிறதா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த உறவினர் பாஸ்கரன் அப்படிங்கிறவரும் அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு. அமலாக்க பிரிவு வந்து தொடர்ந்து வழக்குல எக்மோர் கூட தான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கான்பரன்சிங் மூலமெல்லாம் சசிகலா ஆல்ரெடி ஆஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மே 13 நேரில் வந்து ஆஜராகும். நேர்லையா இல்லை வழக்கமாக அவங்க கான்ஃபரன்சிங்கில் நான் அதில் தானே பண்ணுவாங்க மாட்டேங்க அப்படி தான் சொன்னாங்க. கடைசியில் கான்ஃபரன்சிங்கில் ஆஜரானாங்க. இந்த முறை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க முதல்ல என்ன, இந்த வழக்குலையும் கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு, ஆராதியாவோட பாட்டிக்கு நிரந்தரமாக அங்கேயே வச்சுக்கலாம் ஒரு ஐடியாவில் இருப்பாங்க போல இருக்கு. இல்லை அதுதான், இல்லை அதான் ஜெயிலிருந்து வர தகவல்கள் என்னன்னா, நன்னடத்தை அடிப்படையில்
சின்னம்மா சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இப்பயே பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. நன்னடத்தை என்ன நடத்தியாங்க, அதுதான் டிவிலாம் வந்துச்சு, அந்த நன்னடத்தையெல்லாம் சீக்கிரம் வெளியிடுறாங்க. அதான் ஒண்ணு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ரைடெல்லாம் நடந்தது இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியும்ல, ஐயாத்துறை சைடு திமுக துரைமுருகன் அதேதான். அதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன தெரியுங்களா, அதாவது ரைடு நடக்கிறப்ப எல்லாருமே இந்த அதிகாரிகள் எல்லாமே துரைமுருகனுடைய வீடு அவருடைய காலேஜ் இந்த இடத்துக்குலாம் போயிருக்காங்க. போன உடனே அவர் தடுத்து நிறுத்துறாரு, எப்படி நீ வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆர்டருடைய ஜெராக்ஸை காமிச்சிருக்காங்க. இது என்ன அது அப்படிங்கிறாரு, இதாங்க ஆர்டர்னு, ஆர்டர் கிடையாது, ஆர்டரோட ஜெராக்ஸு, ஒரிஜினல் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நீ ரைடு நடத்தணும், எங்க கிட்டயே வா அப்படின்னு துரைமுருகன் ராஜியா கேட்டிருக்காரு. துரைமுருகன் வந்து ரைடு பண்ண வர்றவங்க கிட்ட அவர் நிறைய விஜயகாந்த் படம் எல்லாம் பாத்துருப்பாராட்டாங்க. அந்த மாதிரி கலை, அவர் மாதிரி கலையகிறங்கிற பேர்ல அவர் அனுப்பிச்சு விட்டாப்ல. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சென்னையுடைய அலுவலகத்துக்கு பேசி அங்கிருந்து அப்புறம் ஒரிஜினல் ஆர்டர் அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சாங்க, இந்த இடப்பட்ட நேரத்துல டோட்டலா இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாப்ல நம்ம துரைமுருகன். என்ன மாட்டிக்கிட்டாப்லே, சரி பண்ணி அங்கதான் ட்விஸ்ட், இவங்க யாரு, நாங்களும் நிறைய படம்லாம் பாத்துருக்கோம் அப்படின்ட்டு அங்கேயே அப்படியே உக்காந்துட்டாங்க டேரா போட்டு. துரைமுருகனுக்கு வர போன் கால்ஸ் எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு வருது, இது எல்லாமே அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துலதான் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து முக்கியமான போன் வருது. போன் எடுத்து இவங்க பேசுறப்ப அது யாரு அப்படின்னு தெரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு அங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க. குடோன்ல இருந்து 11 கோடி ரூபாய் கையும் களவுமா பிடிக்கிறாங்க. நாங்களும் பல படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு அதிகாரிகள்லாம் அங்கே ப்ரூஃப் பண்ண துரைமுருகன் அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு வெளியில் வந்து எனக்கு எந்த பயமும் இல்லையே அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடி திரைமுறைவாக நடந்தது இதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாம் பிரேமலதா அவங்க விட்ட சாபமாக இருக்கும்ல இருக்கு. அப்புறம் கிரிஜாதனை பற்றி இன்னொரு அப்டேட் இருக்கு, கூட இன்னொருத்தர் இருக்காரு, டிஜிபி டி கே ராஜேந்திரன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பதவி காலம் வந்து ஜூன் மாதத்தோடு முடியுது. கிரிஜா வைத்தியநாதன் போஸ்ட்டு வந்து யார் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலோசனை இப்பயே நடக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. கவர்னருடைய தலைமை முதன்மை செயலாளர் ராஜகோபால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சட்டப்பட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம அப்பாராவோ நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் அவர் தயவுசெய்து கொண்டு வந்துடாதீங்க, உங்களோட சொல்லையே முடிச்சு அப்பாராவ் ரொம்ப ஆல்ரெடி அமைச்சர்களே முடிச்சுட்டு அதிகாரிகள் வரையா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ வந்து நிதித்துறை செயலாளர் இருக்கிற சண்முகம் அப்புறம் ஹன்ஸ் ராஜ் வர்மா இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு இருக்கு, யாரை கொண்டு வருவாங்கன்னு தெரியலண்ணா. இல்லை, ஏன்னா கிரிஜா வந்து ரொம்ப முக்கியமான ஆள், அவங்க தான் தமிழ்நாட்டுடைய நிழல் முதல்வர் அப்படின்னு வடநாட்டு ஊடகங்களே சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படிதான் சொல்லிருக்காங்க, சேகர் அப்படிதான் சொல்றாரு. சேகரா, சேகர் யாருங்க, ஆடியன்ஸுக்கு தெரியும் என்ன சேகர் யாருங்க, கடைசியா சிவம் முடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு நடுவில் இந்த டிஜிபி இருக்காருல்ல டி கே ராஜேந்திரன், இவங்க போஸ்ட்டுக்கு வந்து திரிபாதியை கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் அப்படின்னு ஒரு பெண்ணை கொண்டு வரலாம், பெண் வந்து டிஜிபி கொண்டு வரலாம் அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருக்கு. அசுதோஷ் சுக்லா பேரும் இதுல அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு ஒரு இதுதான், சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆபீஸ்ல அடிக்கடி ஜாஃபர் சேட் தென்பட்டுக்கிட்டே இருக்காராமா. அதாவது என்னன்னா அவர் அந்த போஸ்டிங்கை குறி வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான செக் வச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி. அப்பாராவ் தான் வந்து நீ இப்ப வரப்போற இந்த இடைத்தேர்தல் 4 தேர்தலையும் ஜெயிக்கணும், அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ கொடு, அது கொடுத்தா மட்டும்தான் உனக்கு இந்த இது அப்படின்ட்டு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் நைட்டு இரவு பகல்லாம் கண்ணு முழிச்சு எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு பயங்கரமா திட்டமிட்டு இருக்காரு. சிவகார்த்தின் படத்துல உட்காராம இருந்தா சரிதான் சொல்ல வேண்டியது, பார்ப்போம் அடுத்த நியூஸ் போலாம். சிபி ப்ரோ, 3 MLAக்களுக்கு சபாநாயகர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார் தெரியும், கள்ளக்குறிச்சி பிரபு, அரந்தங்க ரத்ன சபாபதி, விருத்தாச்சரம் கலைச்செல்வன். அதேதான் நல்லா பேசுறீங்க, அதுதான் அந்த மேட்டர் தான் இப்ப பேசணும். முக்கியமா என்னன்னா இந்த விஷயத்துல சபாநாயகர் வந்து இந்த விஷயத்துல முடிவெடுக்க கூடாது அப்படின்ட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் வேணும் அப்படின்ட்டு திமுகவினர் அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் இருக்கிறதால நீங்க இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யறதுல முடிவெடுக்க கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துல திமுகவும் முறையீடு செஞ்சிருக்கு. அதே போல இந்த எம்எல்ஏக்களும் முறையீடு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு வந்து திங்கக்கிழமை எடுக்கிறாங்க. ஆமா, அப்புறம் திங்கக்கிழமை எடுக்கிறாங்க. யார் எடுக்க போறாங்க, யாரோட அமர்வு தெரியும் வரப்போகுது, முக்கியமான ரஞ்சன் குகாய் அவருடைய அமர்வு தான் வரப்போற விசாரிக்க போறாங்க. திங்கக்கிழமை தமிழக அரசியல் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த வழக்கு மூலமா. என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. கிழக்கு சீமையில அப்படின்னு ஒரு அட்டகாசமான படம் பாத்திருக்கீங்களா, அண்ணந்தங்கச்சி படமா, அதே பாசம் பார்த்தவங்க ப்ரோ, அண்ணன் தங்கச்சியோட பாச மலர் இங்க அப்படியே நடந்துட்டு இருக்கு. அது ஸ்டோரி எல்லாம் கிடையாது, நிஜத்திலேயே நடந்திருக்கு. களிமணி சொல்றீங்க, அதேதான் ஐயாத்துறை இப்ப வந்து ஓட்டப்பிடாரத்துல பிரச்சாரம் பண்ண போனாரு. ஓட்டப்பிடாரம் சரிங்க, சோ பாத்துட்டங்க ரெண்டு நாளா விடுங்க. ஓட்டப்பிடாரத்துல பிரச்சாரம் பண்றப்ப நான் இந்த நாட்டையே மாத்தி காமிச்சிருவேன், இந்த தொகுதியே மாத்தி காமிச்சிருவேன் அப்படின்னா பயங்கரமா பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அன்பு சகோதரி கனிமொழி.
நாங்கள் எப்படி அண்ணன் தங்கச்சி பாசத்தோடு இருக்கோமோ அதே போல தான் இந்த தொகுதியில் இருக்க மக்களையும் நாங்கள் பாசத்தோடு பார்த்துக்குவோம், அதனால் மறக்காமல் எங்களுக்கே வாக்களிங்க அப்படின்ட்டு சென்டிமெண்ட்டாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்படியே கட் பண்ணி மலர்ந்து மலர சாங்க தான் போடணும். ஸ்டாலின் வந்து இன்னொரு யுக்தியை கையாளுறாரு ப்ரோ. என்னன்னா வந்து கூட்டணி தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த நாலு தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண வருவாங்க. என்ன சொல்றேன்னா, ஆட்சி மாற்றத்தை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு போல. பல கட்சி கூட்டணி தலைவர்களும் அப்படியே பிரச்சாரம் பண்ணுறாங்க. 23 அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி. திமுகக்குள்ளாரே இப்போதாங்க காட்சி மாற்றம் ஆயிருக்கு. கனிமொழியும் இவரும் பிரிஞ்சிருந்தாங்கலாம் சொன்னாங்க. எலெக்ஷன் வந்தால் குடும்பம் கூட சேர்ந்துருது. சேரலையே, அழகிரி இன்னும் இருக்காரு மதுரையில பாத்தீங்களா, சோழ பகவான்ல பண்றாரு பாவம் அவரு. சரி, அடுத்து இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தர வேண்டியது இருக்கு அவரு. அடுத்த நியூஸ் போயிருக்கேன். ஒடிசாவில இருந்து வர தகவல்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, நம்மளை அப்படியே ரொம்ப சோகமாக மாற்றுது. ஏன்னா அங்கே ஃபானி புயல் வந்து கடுமையாக அங்கே வீசிகிட்டு இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட இதுவரைக்குமே 1,100,000 மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிற இயற்கை பேரிடர்களுக்காக, அதை தடுக்கிறதுக்காக இருக்கிற அந்த பாதுகாப்பு படையினர். ஆனாலும் நிறையா பேர் வந்து தங்களுடைய உடைமைகள்லாம் அங்கே விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயும் அவங்க தங்கிக்கிறாங்க தங்களுடைய வீட்லேயே. ஆனால் பார்த்தோம்னா அந்த புயல் வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்கு. அதனால் மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த அதிகாரிகள், இந்த காவல்துறையினர் எல்லாருமே போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது நீங்கள் வாங்க, உயிர் தாங்க முக்கியம் அப்படின்ட்டு ரொம்பவே அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயமா அதை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்தளவு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணுறாங்க. இந்திய வரலாறுலேயே இந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சது இந்த புயலில் தான், இந்த ஃபானி புயல் விஷயத்தில் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 43 கழித்து இந்த மாதிரி கோடை புயல் இந்தியாவை வந்து பயங்கரமாக தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த முறை எடுத்து வேணும் தான் சொல்ல வேண்டியது இருக்குது அரசாங்கம். இங்கே கஜா புயல் தான் எடுக்கல, பட் ஆனால் கூட பரவாயில்ல, ஃபானி புயலுக்கு அங்கே போய் எடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். இதுக்கு நடுவில் தான் வந்து இங்கே நம்ம ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவர் தான் அங்கே இருக்க மக்களால் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன இதில் ஒரு காமெடினா, அவர் எப்போ வந்து காங்கிரஸ் கட்டிட்டு வாரணாசிக்கு போனா அப்படியோ அப்போயிருந்து அவரோட திங்கிங் ஃபுல்லாகவே நேஷனல் வைடாகவே தான் இருக்குது. அகில இந்திய பாரதிய திராவிட முன்னேற்ற அப்படின்னு புதுசாக கட்சி ஆரம்பிக்க அப்புறம் தான் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொருத்தர் நியமிச்சுட்டு அவர் நேஷனல் லெவலில் போகலாம் திக்கிங் இருப்பாருன்னு. அப்பாராவை தானே, அப்பாராவ இல்லை ப்ரோ, இனிக்கு குமார் அவர் மகன்ற ரவீந்திரநாத் குமாரை இன்னைக்கே ஸ்டேட்ல வச்சுக்கிட்டு நம்ம நேஷனல் பார்க்கலாங்கிற ஐடியா வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியெல்லாம் கற்றுட்டு வந்துருக்கிற போல இருக்கு போல. இந்த இன்னைக்கே இந்த முடிவை எடுத்துருப்பாராட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எவன் பார்த்த வேலைடா, இது ஹேஷ்டாக் இபிவிஐ. துரைமுருகன் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாப்புல மக்களுக்கு பதில் சொல்றாங்க. ஐடி ரைடு வேலூர் வகையில் மனுஷன் இப்படி ஆக்கிடுச்சு பாவம் அப்படிங்கிறாரு. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இன்னும் எங்கட்டு பாவம் போயிட்டாரு, வச்சு பண்ணிடுவாங்க ஊடக சுதந்திர நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு விவேக்கு ஒரு பையன்ட்ட கேட்குறாரு. தெரியுமே, தமிழக பாஜக தலைவர் அப்படின்னு ஓபிஎஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க. அப்படி ஆகிட்டு போட்டதும் போட்டாரு, மனுஷா பக்கம் வச்சு செய்கிறாங்க. ஓகே, அடுத்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைய கீச்சுக்கள். புலிவெட்டி சித்தன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, திமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களை விட மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. ஐயா துறை மு க ஸ்டாலின் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு. அடுத்து அபிவீரன், ஜெயலலிதா வானத்தில் இருந்து அதிமுக ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓபி சொல்றாரு படியல் போட்டோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எங்க இருக்காங்க திருநாதா? அது இல்லை, அது வேற காமெடி ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இன்னைக்கு ஷோக்கு வந்து. நீங்க ஓகே அதுக்கு ஆத்ததுல இருந்தே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவார்டுகளே வந்து கன்ஃபியூஸ் ஒரு அவார்டு சொல்லி முடிப்போம் ஷோவை. அவார்ட் ஆஃப் டேக்கில் வந்துட்டோம். யாருக்கு விருது கொடுக்க போறோம்? ஒரு மிக முக்கியமான ஒருத்தருக்கு தான் இந்த தடவை விருது கொடுக்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் முக்கியமா இருக்காங்க, ஆனா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அப்பாராவ். ஓகே, எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கே தான். ஏன்னா கட்சிக்குள்ளார இருந்து நிறைய பேர் அவருக்கு தெரியாமலே வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக இன்னொரு கட்சிக்கு இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது டிடிவி தினகரன். இன்னொருத்தர் பார்த்தாருன்னா அவர் வந்து அடிக்கடி காவி வேட்டிலாம் போட்டுக்கிட்டு தெரியாமல் எத்தந்தடையோ தெரிஞ்சு ஒரு தடவை இப்போ போயிருக்காரு, வடநாடெல்லாம் போயிட்டு வந்துருக்காரு. இங்கே பார்த்தோம்னா ஒரு முக்கியமானவராக தான் வீல ஆரம்பித்து இருள முடிகிற அந்த அமைச்சர் பார்த்தா தேர்தல் செலவுகளை எடுத்து ஏற்றுக்கிட்டு டிடிவி தினகரனுக்காக நிறைய நிதியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி உண்மையாலுமே சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த மாதிரி மினிஸ்ட்ரி மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும், அப்படிதான் எடுத்து ஆட்சி காலி ஆகிடும். அப்புறம் தனியாக தானே இவர் நிற்பாப்ல, அதனால தான் அலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற இதில் இவர் பயந்துகிட்டே இருக்காப்ல. அதனால் என்ன விதை கொடுக்க போகிறோம்? தொண்டையில் ஆப்ரேஷன் இல்லை இல்லை டைலாகை மாற்றிட்டேன். அந்த விதை கொடுக்க போகிறீங்க? அதான் 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 புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் வந்து தனியாக அந்த சிறைக்குள்ளார் இருந்துட்டு பயந்துக்கிட்டே இருப்பார்ல, ஹலோ யாராவது இருக்கீங்களா பயமாக்குது. அதே தான் அதே தான் என்ன இருப்பீங்களா பயமாக்குது அப்படின்னு. அதே தான் இவரும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. அதனால்
வாழ்க்கை முறையே ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரா காலி ஆயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்காரு. 23rd நினைச்சாலே இவ்வளவு கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. யாருன்னா இருக்கீங்களா பயமாக்குது அப்படிங்கிற அவார்ட் கோஸ் டு எடப்பாடி கே பழனிசாமி. வீடியோ எப்படி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு கமெண்ட் ஷோ இருக்காதையும் மறக்காம பாருங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நிறைய பதில்கள் நாங்க ரெடி பண்ணி பேசுவோம். 3 பேர் கொண்ட குழுவோட